ஒரு வாரம் கழித்தும் வாரிசுக்கு தண்ணி காட்டும் துணிவு. ஆட்டநாயகனாக முன்னணியில் இருக்கும் அஜித். டாப் ஸ்டார்களான அஜித் மற்றும் விஜயின் கடைசி படங்கள் சரியாக போகாத காரணத்தினால் இந்த பொங்கலுக்கு வெளியான துணிவு மற்றும் வாரிசு படத்தின் மீது ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது. அதேபோல் ஜனவரி 12ஆம் தேதி இரண்டு படங்களும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டது. பொதுவாக தமிழ் சினிமாவில் விஜயின் படங்கள் அதிக வசூல் செய்யும் என்று கூறப்படுகிறது. இதனால் வசூல் மன்னன் என்று விஜய் அவரது ரசிகர்கள் அழைத்து வருவார்கள். ஆனால் துணிவு படத்தின் மூலம் அதை முறியடித்து உள்ளார் அஜித். ஏனென்றால் முதல் நாள் வசூலில் வாரிசை காட்டிலும் துணிவு படம்தான் அதிக வசூலை ஈட்டியிருந்தது. மேலும் துணிவு படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் ஏகபோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. வாரிசு படம் தெலுங்கு சாயலில் குடும்ப சென்டிமெண்ட் படமாக எடுக்கப்பட்டிருந்தது. அதுவே துணிவு படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக எடுத்திருந்தனர். வலிமை படத்திற்கு கிடைத்த மோசமான விமர்சனங்களால் படத்தை செதுக்கியுள்ளார் வினோத். இதனால் வாரிசை ஓரம் கட்டி திரையரங்கு உரிமையாளர்கள் துணிவு படத்திற்கு அதிக காட்சிகளை ஒதுக்க உள்ளனர். அதன்படி படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆன நிலையில் இன்றும் அஜித்தின் துணிவு படத்திற்கு கிட்டத்தட்ட 1500 காட்சிகள் திரையரங்குகளில் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் துணிவு படத்தின் வசூல் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் வாரிசு படத்திற்கு 912 காட்சிகள் மட்டுமே இன்று ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இப்பொழுது ஆட்டநாயகனாக அஜித் முன்னேறி உள்ளார். மேலும் தொடர்ந்து துணிவு படத்திற்கு கிடைக்கும் வரவேற்பை பார்த்தால் வரும் நாட்களில் இன்னும் அதிக காட்சிகள் ஒதுக்கப்படும் என்று கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இவ்வாறு துணிவு படத்தால் விஜயின் கேரியரையே ஆட்டம் காண வைத்துள்ளனர். மேலும் வாரிசு படம் குடும்ப ஆடியன்ஸுக்கு பிடித்திருக்கிறது. இதனால் தமிழ் சினிமாவில் வாரிசு படம் குறைந்த வசூலை பெற்றாலும் மற்ற மொழிகளில் நல்ல வசூலை பெற்று வருகிறது. எனவே பெரிய அளவில் வாரிசு படத்திற்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.